நாதாஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான பொலிட்டிக்கல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கான இந்த கால நிர்ணயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருந்தாங்க. அந்த மனுக்கான விசாரணை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக பல வாதங்களை முன் வச்சுருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து அவருடைய எல்லையை வந்து பார்த்திங்கன்னா மீறிக்கிட்டே இருக்காரு, மாநில அரசோட பரிந்துரையும் அதே மாதிரி மாநில அமைச்சர்களோட பரிந்துரையும் ஆளுநர் கேட்டுக்கிறதே கிடையாது, துணைவேந்தர் நியமிக்கத்திலேருந்து சரி சட்ட மசோதாவுக்கு அப்ரூவல் கொடுக்கறது வரைக்கும் எதுலேயுமே ஆளுநர் வந்து அரசோட இணைந்து செயல்பட மாட்டார்ன்ற மாதிரி பல வாதங்களை அரசு தரப்பு வழக்கறிஞரான வில்சனும் முகுல் ரோக்தியும் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வாதமாக முன் வச்சுருந்தாங்க. இதுக்கு மத்திய அரசு தரப்புலேருந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகத்தோட வேந்தராக ஆளுநர் இருக்கார், துணைவேந்தரை நியமிக்கிற பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர்கிட்ட தான் இருக்குது, ஆனால் இந்த ஆளுநரோட இந்த பொறுப்பை வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு பறிக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த சட்ட மசோதாக்கள் இருக்குது, ஆளுநர்கிட்டேருந்து அந்த அதிகாரத்தை பறித்து முதல்வர்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்குது, அதனால தான் இந்த மசோதாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சொல்லியிருக்கு. இதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரியான டிலேலாம் ஆகுது, 2 வருஷமாக ஆளுநர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்டிருக்கு. மத்திய அரசு வச்ச வாதத்தில் ஆளுநர் சட்ட மசோதாக்களை முழுசாக பார்க்கறதுக்கு ஆளுநருக்கு ஒரு டைம் தேவைப்படும், அதனால் அவருக்கு எந்த ஒரு கால நிர்ணயத்தையும் நம்ம கொடுக்க முடியாதுன்ற மாதிரி மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருந்துச்சு. அதுக்கு 2 வருஷமாக ஆளுநர் இந்த மசோதாக்களை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தாருன்ற மாதிரியான கேள்வி வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் முன் வச்சிருக்கு. அதே மாதிரி ஏன் இந்த மாதிரியான முரண்பாடான விஷயம் எல்லா இடத்துலையும் நடக்குதுன்ற மாதிரியான கேள்வியும் உச்சநீதிமன்றம் வச்சிருக்கு. ஏற்கனவே பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு எதிராக ஒரு வழக்கும், கேரள ஆளுநர் ஆரிஃப் கானுக்கு எதிரான வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. இதே மாதிரி சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் போயிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடோட கேஸுமே போயிருக்கு. இந்த மீன்வேல் டைமில் உச்சநீதிமன்றம் குறிப்பாக ஒரு சில விஷயம்லாம் பேசியிருந்தாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, 2வது வாட்டி ஒரு மசோதாவை அரசு சட்டசபையில் ஏற்றி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்து தான் ஆகணுன்ற மாதிரியான விஷயம்லாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்துச்சு. அதே மாதிரி ஆளுநர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்லை, அவங்க அரசோட இணைந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்துச்சு. இந்த வழக்கோட தீர்ப்பை 1 டிசம்பர் உச்சநீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்கு. அன்னைக்கு மத்திய அரசு சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தை டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த அரசியல் அப்டேட்க்கு இணைந்திருக்கவும் நாதாஸ் மீடியா. நன்றி.